ராணிப்பேட்டை நகர காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மத்திய அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டித்தும் மாபுரம் தெருமுனை பிரச்சாரக் கூட்டம் ஊர்வலம் நடைபெற்றது. புதுடில்லியில் 3 கருப்பு வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற கோரி போராடி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் எல்ஐசி உட்பட லாபத்தில் இயங்கும் பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு தாரை வார்த்து தருவதை கண்டித்தும் ராணிப்பேட்டை நகரத்துக்குள் சென்னை மற்றும் வெளிமாநிலங்களுக்கு செல்லும் பேருந்துகள் வந்து செல்ல வேண்டும், பெட்ரோல் டீசல் கேஸ் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் விலை உயர்வை கண்டித்து நெய்வேலி என்எல்சி நிறுவனத்தில் வேலைவாய்ப்பில் தமிழக இளைஞர்களை புறக்கணிப்பதை கண்டித்தும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் நடைபெற்றது. இதை தலைமையேற்று நடத்தியவர் வழக்கறிஞர் எஸ் அண்ணாதுரை அவர்கள். ராணிப்பேட்டை நகர தலைவருடைய தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக வாலாஜா ஜே அசேன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், மாநில துணைத் தலைவர் அவர்கள், திரு பஞ்சாட்சரம் தலைவர், ராணிப்பேட்டை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி, குமரி கே மகாதேவன், தமிழ்நாடு காங்கிரஸ் பிரச்சாரக்குழு பொறுப்பாளர் ஆகியோர் கலந்து கொண்டு, மேலும் ராணிப்பேட்டை நகர காங்கிரஸ் கமிட்டியினுடைய பொறுப்பாளர்கள், இளைஞரணியினர், காங்கிரஸ் தொண்டர்கள், பொதுமக்கள் என கலந்து கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்தார்கள். இறுதியாக போராட்டத்தில் கலந்து கொண்டு உயிர் நீத்த விவசாயிகளுக்கு அவருடைய உருவப்படத்திற்கு மெழுகுவர்த்தி ஏந்தி பூத்தூவி வீர வணக்கம் செலுத்தப்பட்ட போது எடுத்த வீடியோ தொகுப்பு.